அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள அபிரகாத்தோ அலமதுல்லா அல்லாஹா முகமது அலா வாலா அலி முகமதின் வபாரிக் வசலீம் அல்லாஹ் நல்லடியார்களே இது உங்களுடைய தீன்கல்வி சேனல் நமக்கு எப்போதுமே தண்டனையை பத்தி கேட்கும் போதும் நரகத்தை பத்தி கேட்கும் போது நமக்கு ஒரு பயம் இருக்கும் அல்லாஹுடைய தண்டனை நமக்கு வந்துருமோ நம்ம செய்த பாவத்துக்குலாம் நம்ம நிலைமை என்ன இந்த விஷயங்களை செய்யுங்க அல்லாஹு உங்களை ஒருபோதும் வந்து தண்டிக்க மாட்டான்னு சொல்லி குரான்லேயே வந்து சொல்லப்பட்டுள்ளது அல்லாஹு வந்து சொல்றான் நான் ஏன் உங்களை தண்டிக்கணும் அதனால எனக்கு என்ன பலன் இருக்கு நீங்க இப்படிப்பட்ட மனிதர்களாக இருந்தால் நான் உங்களை தண்டிக்க மாட்டேன்னு சொல்லி அல்லாஹ் சொன்ன ஒரு நாலு விஷயத்தை வந்து நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் அதுல முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா நன்றி செலுத்தக்கூடிய இதயம் நம்ம நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருந்தால் அல்லாஹும் நம்மளை தண்டிக்க மாட்டான் நம்மளே வந்து நரகத்துல போட மாட்டான் ஆனால் அல்லாஹுவே கூறுகிறான் குரானில் ரொம்ப குறைந்த மக்கள் மட்டும்தான் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பல இடத்துல அல்லாஹு சொல்றான் எனக்கும் உங்கள் பெற்றோர்களுக்கும் நீங்க நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டாமான்னு அல்லாஹு கேட்குறான் நம்ம ஒரு துவா கேட்டுட்டு கிடைக்கலேன்னு தான் நம்ம சொல்றோம் நமக்கு எத்தனை நிகுமத்துல அல்லாஹ் கொடுத்துருக்கான்னு நம்ம நினச்சி என்னைக்காவது ஒவ்வொரு நொடி நம்ம நன்றி செலுத்த ஆரம்பிச்சோம்னா நமக்கு கிடைக்காத இதை பத்தி நம்ம எண்ணத்துக்கே வராது அந்த அளவுக்கு அல்லாஹு கொடுத்தது தான் மிகுந்ததாக இருக்கு

ஆடணும் அதனால அல்லாஹுதுல துவா செய்து நன்றி செலுத்தக்கூடிய இதயத்தை வந்து நீங்க பழக்கப்படுத்தி கொள்ளுங்க அது உங்களை தண்டனையிலிருந்து காப்பாத்தும் இரண்டாவது பாத்தீங்கன்னா நம்பிக்கை கொண்ட இதயம் நம்ம களிமாலையே என்ன சொல்றோம் அல்லாஹுவை நம்புகிறோம் அல்லாஹுவின் தூதரை பின்பற்றுகிறோம்னு தான் நம்ம சொல்றோம் அல்லாஹு சொல்றான் யார் வந்து லா லாயிலாக இல்லல்லா அப்படிங்கிற களிமாவை வந்து பரிசுத்த இதயத்தோட சொல்கிறாங்களோ அவர்கள் வந்து நரகத்துல நுழைய மாட்டான்னு சொல்லி அந்த அளவுக்கு அல்லாஹுவை நம்புவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அல்லாஹு தண்டனை செய்வதில்லை இந்த இடத்துல ஒரு உதாரணம் சொல்லணும்னா ஒரு மனிதர் வந்து பாவமெல்லாம் செய்து விட்டு இறந்து போயிடுறாரு இறந்து போகும்போது அவங்க பிள்ளைகள்கிட்ட சொல்றாங்க அல்லாஹ் வந்து என்னை எழுப்பி தண்டனை கொடுத்துருவானோன்னு பயமா இருக்கு அதனால வந்து என்னை வந்து எரிச்சு அதை வந்து வெவ்வேறு இடத்துல கொண்டு போய் நீங்க வந்து போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்ப அல்லாஹ் வந்து அவருக்கு வந்து உயிர் கொடுத்து எழுப்புறான் எழுப்பி கேட்கும் ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கூட நான் உனக்கு பயப்படுறேன் நீ என்னை தண்டிச்சிருவியோன்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடியான்னு சொல்கிறான் எப்படி இருந்தாலும் அல்லாஹ் எழுப்பிவிடுவான் அப்படிங்கிற நம்பிக்கை அவருக்கு இல்லாவிட்டு கூட அல்லாஹுடைய தண்டனைக்கு பயந்து பிரிந்தார் அதன் காரணமாக அல்லாஹ் வந்து அவரை வந்து மன்னிக்கிறான் நம்ம எதிர்பார்க்கவே முடியாது நம்மளுடைய எந்த செயலுக்காகவும் நம்ம சொர்க்கத்துக்குள்ளே போகிறோன்ட்டு ஒரு நாய்க்கு தண்ணி வச்சதுக்காக கூட அல்லாஹ் வந்து சொர்க்கத்துக்குள்ளே வந்து விடுகிறான் என்றால் ஏன்னா அல்லாஹோ அவ்வளோ கருணை மிக்கவன் நம்ம வந்து நம்பிக்கை வைத்திருக்கணும் அல்லாஹு ஒருவன் தான் இறைவன் அவன் மட்டும்தான் கொடுக்கக்கூடியவன் சொல்லிட்டு நமக்கு நம்பிக்கை இருந்தால் தான் அதை பெற முடியும் மறுத்தவர்கள் அதை பெற முடியாது மூன்றாவது பார்த்திங்கன்னா பாவ மன்னிப்பு நபி அவர்களுடைய என்னது ஒரு நாளைக்கு நூறு முறையாவது வந்து அவர்கள் குறைந்தது வந்து அவர்கள் வந்து இஸ்திகபார் செய்வார்கள் சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம் ஒரு அடியான் வந்து பாவம் செய்கிறான் அல்லாஹூடத்துல மன்னிப்பு கேட்குறான் திரும்பி அதை செய்யவே மாட்டேன்னு நினைக்கிறான் மறுபடியும் செஞ்சிடறான் மறுபடியும் அல்லாஹூடத்துல மன்னிப்பு கேட்குறான் மறுபடியும் அதை செய்யவே கூடாது நினைக்கிறான் மறுபடி மூணாவது முறையும் வந்து கேட்குறான் அல்லாஹு வந்து இரண்டு முறையும் மன்னித்து மூன்றாவது முறையும் அல்லாஹ் என்ன சொல்றான் நீ திரும்ப திரும்ப தானே மன்னிப்பு கேட்குற நான் தான் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறேன்னு சொல்லி தானே கேட்குறேன்னு சொல்லிட்டு அல்லாஹு வந்து என்ன பண்ணுறாங்க அவங்களை வந்து மன்னித்து இனி நீ என்ன வேணா செய்துக்கோன்னு சொல்லிட்டு அல்லாஹு விடுகிறான் திரும்ப திரும்ப நம்ம பாவம் செய்து நம்ம மன்னிப்பு கேட்டாலும் அல்லாஹு மன்னிக்க கூடியவன்தான்னு நீங்க நம்பணும் அந்த இந்த மன்னிப்பு போதும் உங்களை தண்டனையிலேருந்து காப்பாற்றிருக்கு இறுதியாக பாத்தீங்கன்னா அல்லாஹ் குடத்தில் துவா செய்வது துவா செய்கிறவங்களுக்கு தண்டனை கிடையாது நம்ம அல்லாஹு குடத்தில் ஒரு துவா செய்கிறோன்னா நம்ம என்ன அர்த்தம் அல்லாஹுவை தான் வந்து எல்லாவற்றுக்கும் மேலாக நம்ம நம்பி இருக்கோம் எதிர்பார்க்குறோன்னு அர்த்தம் நம்ம முதல் சொன்ன அந்த ஈமானே பார்த்தீங்கன்னா இருந்தால் தான் நம்மளால் துவா கேட்க முடியும் ஈமான் இல்லாமல் நம்ம வந்து கேட்க முடியாது அந்த நம்பிக்கை இருப்பதன் காரணமாகவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்டனை கிடைக்காது இந்த நாலு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அல்லாஹுவுக்கு நன்றியோடு இருப்பது அல்லாஹின் மீது நம்பிக்கையாக இருப்பது அல்லாஹு நம்ம பாவங்களுக்கு மன்னிப்பை வந்து கேட்டுக்கொண்டே இருப்பது நான்காவது பார்த்திங்கன்னா எல்லா தேவையும் அல்லாஹிடத்திலேயே கேட்பது